வாழ்க்கையில் நடந்த ரெண்டு மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயசில் வந்து எனக்குள்ள அந்த பெண்மை மாற்றம் ஏற்படும் பொழுது, எனக்கு ஒரு தோணுச்சு, நம்ம வந்து பெண்ணாகிட்டோம், நமக்கான ஒரு ஆண் துணை தேவை, எப்படியாவது நம்ம ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை வந்து அவங்க கூட வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த 16-17 வயசில் இருக்கிற அந்த இளமை பூரிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த வயசில் எனக்கு இருந்த ஒரு எண்ணம் இருந்தது. என் கூட யாருமே கடைசி வரைக்கும் இருந்ததில்லை, நீயும் இருப்பியான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எங்கள் சொந்தத்தில் வந்து என்னுடைய மாமா பையனை ஒருத்தனை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அவனுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சுது, என்னோடய பெண்மை எல்லாமே வந்து அவனுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப அன்யோன்யமாக இருந்தோம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்தோம்னு கூட சொல்லலாம். கடைசி வரைக்கும் நீ என் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணு, நான் உன் கூட வரேன். சத்தியமாக நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். திருச்சியில் இருக்கிற வெக்காளியம்மன் கோயிலில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் மோதிரம் மாற்றினான். நிறைய வந்து நிறைய பேர்த்துக்கு என்னை சார்ந்த நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஒரு தம்பதியாக இருக்கிறோன்ற விஷயம் வந்து வெளிப்படையாக கொஞ்சம் ஓரளவுக்கு பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது ஒரு 1.5 வருஷம் எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருந்தது. ஏன்னா வந்து அவன் வீட்லேயும் என் வீட்லேயும் இருந்துட்டு எப்போயாவது சந்திக்கிறது, எங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறது அப்படின்ற மாதிரியான எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு 1.5 வருஷம் கழித்து வந்து அவன் என்னை வெறுக்க ஆரம்பித்த ஒரு நிலை இருந்தது. அப்போ எனக்கு வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் காதல். அப்போ எனக்கு வந்து ஒன்று செத்துடணும், இல்லை அவன் கூட வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அவன் நான் கேட்டேன், ஏன் என்னை விட்டு விலகுறேன்னுக்கு அவன் எதுவும் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் வந்து பண்ணி நீ காரணம் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே, கூப்பிட மாட்டேனா? இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு ஏதோ பொண்ணு பார்க்குற மாதிரி பேசிக்கிறாங்களே, உண்மையா? இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு? ஆமாம், உண்மைதான். அதுக்கு என்ன? இப்போ என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அப்போ எனக்கு என்ன வழி? சரி சரி, வை கூப்பிட்றேன் டைமில். அவன் சொன்னான், நீ வந்து பொம்பளையா சொல்லு, ஆம்பளை தானே நீயே, அப்புறம் உன்னை உன் கூட நான் எப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான். அன்னைக்கு வந்து நான் முடிவு பண்ணேன், நான் வந்து பொம்பளையாக மாறணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி எதுக்காகனா, நான் எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு காதல் அப்படின்றத விட வந்து என்னுடைய உணர்வுகளை வந்து 1.5 வருஷம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நடித்தவனுடைய அந்த 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 நடிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அரவாணியாக மாறினதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு ரயில் சம்பவம் தான் சொல்லலாம். ஏன்னா நான் அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒரு 1 வருஷம் கழித்து நானும் என்னுடைய ஒரு 2-3 தோழிகளும் பம்பையிலேருந்து வந்துட்டுருக்கோம். அப்போ நான் பம்பையில் தங்கியிருக்கிறேன். அப்போ பம்பையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து நம்மளுடைய இந்த ஏடு பார்க்குறது அப்படின்றதுலாம் எனக்கு, ஏன்னா பக்தின்றது அரவணைக்கு ரொம்ப அதிகம், ஏடு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சு எல்லோரும் வெள்ளூருக்கு வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி பயணம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு 4 பேர் தான் திருநங்கைகள் போனோம். 4 பேருமே அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தோம், முழு பெண்ணாக தான் மாறியிருந்தோம். அப்போ நாங்கள் போன அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 4 லேடிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 4 பேர் தான், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருந்தோம், அவங்க வேலையை பார்த்துட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அப்போ டிக்கெட் செக்கர் வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் கேட்டார். அவருக்கு ஆரம்பத்தில் நாங்கள் திருநங்கைன்னு தெரியல, டிக்கெட் கேட்டார். நாங்கள் எல்லாருமே டிக்கெட் எடுத்து கொடுத்தோம். எடுத்து கொடுத்துட்டு கேஷுவலாக எங்களுடைய பாஷையில் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ வந்து நான் மட்டும்தான் தமிழ் தெரிஞ்ச அரவாணி, 2 பேர் வந்து ராஜஸ்தான் அரவாணி, ஒருத்தவனும் ஹிந்தி. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து கொச்சை கேட்டார், நீங்களாம் அழிகளா அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள்லாம் வந்து பெண்ணாக மாறியவர்கள்ன்ட்டு அவர்கிட்ட கொஞ்சமாக நக்கலாக பேசிகிட்டு இருந்தோம். அவன் சொன்னார், இல்லை நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் உட்கார வேண்டாம், ஏன்னா இது வந்து லாஸ்ட் பெட்டி, அடுத்த ஸ்டேஷனில் வந்து இது வேறொரு ரயிலோட இணைஞ்சு வேறொரு பாதைக்கு போயிடும், அதனால் நீங்கள் முதல் கமாண்ட்மெண்ட் போங்க அப்படின்னார். சரி, டிடிஆர் வந்து படிச்சிருக்கிறாரு, நல்ல மனுஷன், வந்து நல்லா பேசினாரு, அவர் பொய் சொல்ல மாட்டார் நம்பிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு மறுபடி அவர் சொன்ன முதல் கமாண்ட்மெண்ட் போனோம். அது வந்து ஜென்ஸ் கமாண்ட்மெண்ட், உங்களுக்கு தெரியும். வந்து சாதாரணமாக வந்து திருநங்கைகளை வெளியில் பார்த்தாலே ஆண்களுக்கு வந்து உற்சாகம் அதிகமாக பொங்கும். அது இரவு நேரத்தில் வந்து ட்ரெயினில் 64 திருநங்கைகளை பார்த்தா அவங்களுடைய எண்ணத்துக்கு சொல்லவே வேணாம். இடுப்பு கிள்றது, சிலிமிஷம் பண்ணுறது இப்படின்ட்டு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அங்கேருந்து வயசான பெரியவர் ஒருத்தர் கேட்டார், ஏம்மா நீங்களாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம்.
இல்லை இல்லை பின்னாடி லேடிஸ் கமெண்ட்மெண்ட்டு அப்படிலாம் போகாது, இது கடைசியாக நாகூர் வரைக்கும் இதே தான் போகும், டிடிஆர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னாரு. இல்லை நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை டிடிஆர் எப்படி பொய் சொல்லுவார், படித்தால் பொய் சொல்லுவாரா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை படித்த மனுஷன்லாம் பொய் சொல்ல மாட்டான்ட்டு, ஆனால் இப்போ தானே தெரியுது படித்தால் கூட ரொம்ப பொய் சொல்கிறாங்கன்ட்டு. உடனே வந்து இல்லை இல்லை அது வந்து உண்மை தான், நீங்கள் வந்து பழைய அந்த பெட்டியிலே போங்க, அது வந்து நாகூர் படை வரைக்கும் போகும்னாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் பழையபடி லேடிஸ் கமெண்ட்மெண்ட் போனோம். நாங்கள் இறங்குறத பார்த்து லேடிஸ் கமெண்ட்மெண்ட் போனதை பார்த்த உடனேயே டிடிஆர் எங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டு நீங்களே ஏறக்கூடாது அப்படின்னார். நாங்கள் சொன்னோம் எதுக்கு ஏறக்கூடாது, டிக்கெட் வச்சுருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கான தகுதி இருக்குது, ஏன் பண்ணக்கூடாதுனு சொல்லி டிக்கெட் ட்ரெயினில் ஏறி போயிட்டே இருந்தோம். அவர் கண்டினியூவாக எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கார், இல்லை இல்லை நீங்களாம் இறங்குங்க அடுத்த ஸ்டேஷன் போயிட்டு கமெண்ட்மெண்ட் மாறி போங்க அப்படின்னாரு. அப்போ எங்களுக்கு ரொம்ப கோபமாக இருந்தது, இவர் எதுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணுறாரு, நம்மளுக்கு டிக்கெட் இருக்குது, நம்ம பாட்டுக்கு நாலு பேர் சைலண்டாக நம்ம உட்காந்துருக்குறோம், லேடிஸ் நாலு பேர் அவங்க பாட்டு தனியாக உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு கோபம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் விழுப்புரம் ஜங்ஷனில் வந்து சிக்னலுக்காக வண்டி வந்து ஒரு அரை மணி நேரம் போட்டிருந்தது. டிடிஆர் வந்து விருன்னு போயிட்டார், வெளில போயிட்டார். அப்பா நம்ம அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அப்பா நமக்கு தொந்தரவுலேருந்து ரொம்ப நிம்மதி, அழகெல்லாம் படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் எடுத்து போர்வையெல்லாம் எடுத்து படுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டு போலீஸ்காரை கூட்டிகிட்டு வந்து விறுவிறுன்னு எங்கள் பேக்கெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு எங்களை பிடி தரணும் எழுத்து வெளில போடுறார். அப்போ மற்ற அரவாணிகளுக்கு வந்து புரியலை வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வேறு மொழி பேசுகிறதுனால அவங்களுக்கு புரியலை ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. அப்போ என்ன கேட்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு, அப்போ நானும் அவட்ட கேட்குறேன் என்ன சார் நடந்தது, ஏன் எங்களை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை நீங்கள் வந்து முதல் கமாண்ட்மெண்ட் போங்கன்னா போங்க அப்படின்றார். அப்புறம் அவங்க சொல்கிறேன் என்ன தப்பு செஞ்சோம், என்ன காரணம், டிக்கெட் இருக்குது, நாங்கள் எல்லாமே இருக்குது, எங்களையும் போக சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிற இல்லை இல்லை நீங்கள் போய் தான் ஆகணும்னார். அப்போ எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மொழி போய் இது சொன்னேன் இப்படிலாம் சொல்கிறாருன்ட்டு. அப்போ ஃபைனலாக நான் கேட்டேன், நீங்கள் காரணம் சொல்லாமல் நான் போக மாட்டேன், என்ன காரணம் சொல்கிறேன்னு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கை மறைச்சு அவட்ட நின்றுட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்களாம் ஆம்பளைங்க, எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் போகக்கூடாது, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசு குத்திருச்சு, ஏன்னா ஒரு பெண்ணாக மாறணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் எடுத்து உடல் உறுப்பை அறுத்து எறிந்து பெண்ணாக மாறிருக்கணும், இதனால் திருப்பி நம்மளை ஆம்பளைன்னு சொல்கிறாரு, ஒருவேளை வந்து புரியாமல் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம், இல்லை சார் நாங்கள்லாம் அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம், நாங்கள்லாம் இப்போ பெண்ணாக தான் இருக்கிறோம், ஏன்னா ஒரு பெண்ணுக்குரிய காது குத்துறதும் மூக்குத்துறதும் முடி வளர்த்துருக்குறோம், ப்ரெஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறமும் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இருந்தாலும் அடிப்படையில் நீங்கள் ஆம்பளை தானே, நீங்கள் போங்க கம்பார்ட்மெண்ட்டுக்குன்னா. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கூட்டமும் கூட்டிடுச்சு. அப்போ நான் அவருக்கு எவ்வளவோ நான் விளக்க முயற்சி பண்ணுறேன், நாங்கள் பெண்களாக மாறிட்டோம் அப்படின்றத விளக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவருடைய அந்த ஆணாதிக்க மனோபாவம், தான் சொன்னது தான் சட்டம் அப்படின்ற அந்த அதிகார தன்மை எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் ஆம்பளை தான் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவருடைய வார்த்தையை தடிச்சிட்டே இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களை பெம்பளன் தான் நிரூபித்து ஆகணும். அப்போ வேறு வழியே இல்லை, ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியலை, ஏன்னா நான் வந்து இன்றைக்கி படிச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக இருந்திருக்கிறேன், அதுக்கான திறமைகள் எனக்கு இருந்தால் கூட அந்த சூழ்நிலையில் நான் வந்து என்னை பெண்ணை நிரூபித்து ஆகணும். அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கல, எங்களுடைய கார்டெலாம் காமிச்சு, நாங்கள் ஒர்க் பண்ணுற ஏஜென்சி கார்டெலாம் காமிச்சு புரிய வைக்க முடியல. வேறு வழியே இல்லாமல் முதல் முதையாக வாழ்க்கையில் யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை, ஒரு பெண் கூட செய்ய துணியாத விஷயத்தை வந்து செஞ்சேன். என்னுடைய சாரீ ப்ளவுஸ் எல்லாம் சாரீ எல்லாம் எடுத்து போட்டுட்டு ப்ளவுஸ் எல்லாம் ஊத்துட்டு பிறந்த மேனியோட ஒரு முன்னே நின்னோம், நாலு பேருமே நின்னோம். சொன்னால் எங்களோட உடம்பில் எங்கேயாவது ஆண் அடையாளம் இருக்குதா சொல்லுங்கள், நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா ஒத்துப்பார், எங்கேயாவது நீ சொல்லக்கூடிய ஆம்பளைன்ற ஒரு அடையாளம் இருக்குதா சொல்லு, நான் ஆம்பளை கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறோன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கான ஒரு தைரியம்னு ஒன்று வேணும், ஏன்னா அதே நேரத்தில் எங்களை நிரூபிக்கணும்ன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவர் அரண்டுட்டார், அதை பார்த்த உடனே மற்ற டிடிஆர் மூலம் ஓடி வந்து இன்னமும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்னேன் நாங்கள் பண்ணது மட்டும்தான் செய்ய நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி இருக்குது, ஒருவேளை நான் அவரை நான் பொம்பளைன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், அப்போ வந்து உணர்வுகளை நீ குத்தி விடுறீங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் எங்களை நிரூபிக்கணும், நாங்கள் வந்து பொம்பளை தான் நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சமுதாயம் எங்கள் உடைகளை களைந்த நிறுவனமாக பார்க்க தான் ஆசைப்படுதா, ஒருவேளை அப்படி ஆசைப்பட்டால் அதற்கும் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களை பெம்பளை நிரூபிக்கிறதுக்காக அது கூட தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப மனசை வந்து உருட்டிக்கிட்டே இருந்தது. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து அரவாணிகளை ரொம்ப மட்டமாக, ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப கேவலமாக தன்னுடைய ஆணாதிக்க மனோபான்மை நடத்துதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் மட்டுமே உதாரணமாக சொல்லலாம். ஸோ நான் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து வந்து இந்த அரவாணின்ற மாற்றம் அப்படின்றது இது யாருக்கு எப்போ வேணால் நிகழலாம், ஏன்னா தயவுசெய்து மனிதர்களாக கொஞ்சம் நம்ம வாழ பழகிக்குவோம். ஏன்னா மனிதம் வந்து நம்ம செத்துக்கிட்டு இருக்குது, மனித மாண்பு செத்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த குளோபலைசேஷன் வேர்ல்டில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு கையட
கையடக்கத்துக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய மனங்கள் வந்து இன்னும் மிருகமாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம மனிதம் நம்மக்கிட்ட இருக்குதுன்ற புரிய வைப்போம். தயவு செய்து திருநங்கைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கூடிய திருநங்கைகளை ஏற்றுக்கங்க. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு திருநங்கைகளை ஏற்றுக்கிற மாதிரி வேறு மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இருக்காது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் திருநங்கைகளை நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு ரொம்ப நன்றி.